மே 18 முள்ளிவாய்க்கால் பேரவளத்தை நினைவு கூர்ந்திடும் நாள். இந்த நாளை சர்வதேச இனக்கொலை நாளாக விடுதலை சிறுத்தைகள் நினைவு கூர்ந்து வருகிறோம். எத்தனையோ தேசிய இன விடுதலை போராட்டங்கள் இந்த பூமியில் நடந்தேறி இருக்கின்றன. அந்த போராட்டங்களை எல்லாம் அங்கீகரித்த நாடுகள் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ஒரு வெகுமக்கள் இயக்கமாக, மக்கள் விடுதலைக்கான ஒரு பேர் இயக்கமாக அங்கீகரிக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாத நடவடிக்கைகள் என்று முத்திரை குத்தி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றியிருக்கிறது சிங்கள இனவெறி கும்பல். அவர்களுக்கு 22 நாடுகள், இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் துணை நின்றிருக்கின்றன. அந்த முள்ளிவாய்க்கால் பேரவளத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இனக்கொலைக்கு காரணமான ராஜபக்ஷ கும்பல் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்கள். இன்னும் அவர்கள் பன்னாட்டு புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவில்லை. விசாரிக்க பெற்று அவர்களை இன்னும் தண்டிக்கவில்லை. இந்த வேதனை ஒருபுறம் இருந்தாலும் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மண்ணை தமிழர்களின் தாயகமாக ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சிங்களவர்களும் கலந்து வாழுகிற பகுதியாக அதை மாற்றியே தீருவோம். சிங்களவர்களின் வழிபாட்டு தலங்களை கட்டமைத்தே தீருவோம். சிங்கள மொழியை தமிழர்களிடையே கலக்கச் செய்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சிங்கள இனவெறி கும்பல் ஆட்சியினர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவதும் அதன் மூலம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிற சிங்கள குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவதும் இறுதி இலக்காக தமிழீழத்தை வென்றெடுப்பதும் தமிழ் மக்களின் முன்னால் கிடக்கிற ஒரு சவால் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. அதற்கு உடனடி தேவை உலகத் தமிழர்களை ஒருங்கிணைப்பதுதான். உலகத் தமிழர்களிடையே இருக்கிற முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி இடைவெளியை ஏற்படுத்தாமல் ஒற்றுமை கூறுகளை செழுமைப்படுத்தி ஒருங்கிணைந்து களமாடுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த சர்வதேச இனக்கொலை நாளில் உறுதியேற்போம். இதுவே உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோளாகும். முதலில் தமிழ்ச் சமூகங்கள் தங்களுக்கு இடையிலான விமர்சனங்களை கைவிட வேண்டும். ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களின் நலன்களை மட்டுமே முன்னிறுத்தி கைகோர்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. ஆகவே ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சிகள் என அனைத்து தமிழ்நாட்டு கட்சிகள், அரசியல் சார்பற்ற அமைப்புகள் இந்த களத்தில் இத்தகைய ஒருங்கிணைவை முன்னெடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ புதிய கல்விக் கொள்கையிலிருந்து நேற்று ஆலோசனை நடைபெற்றது. இதில் வந்து பள்ளி மாநில பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து கூப்பிடாமல் அதிகாரிகள் பாஜக அரசின் எதேச்சதிகார போக்கு இதிலிருந்து வெளிப்படுகிறது. அமைச்சர்களுக்கு அல்லது அரசின் தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் அதிகாரிகளை மட்டுமே வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவது என்றால் மாநிலங்களில் நடக்கிற அரசுகள் அவர்களின் கிளை அரசுகள் என்பதை போன்ற எண்ணத்தில் இருமாப்பில் செய்வதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுதான் அவர்களின் நோக்கமாகவும் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் பாஜகவின்
கிளை அரசுகளே உருவாக வேண்டும். ஒரே கட்சி இந்தியா முழுவதும் மையத்திலும் மாநிலங்களிலும் அமைய வேண்டும் என்கிற கனவுகளோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் கூட அதே அணுகுமுறையை கையாண்டு வருகிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதனால் தமிழ்நாடு அரசு அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே பங்கேற்காமல் புறக்கணித்தது வரவேற்க தகுந்தது, பாராட்டுதலுக்குரியது. எதிர்கட்சியாக இருந்தபோதும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் டெசோ போன்ற அமைப்புகளை உருவாக்கி அனைத்துலக நாடுகளின் தூதுவர்களை எல்லாம் சந்தித்த போது நாங்கள் உடனிருந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த பிரச்சனையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததில், அதை அடைகாத்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் பெரும் பங்கு உண்டு. இதை காலப்போக்கில் உண்மையான தமிழ் தேசிய சக்திகள் புரிந்து கொள்வார்கள். மத்திய அரசு, மோடி அரசு முழுமையாக இதிலே தோல்வியடைந்திருக்கிறது. உலக நாடுகளை நம்மை பார்த்து கேலி செய்யக்கூடிய வகையில் மோடி அரசின் செயல்பாடுகள் பலவீனமாக இருக்கின்றன. வெட்கப்படக்கூடிய அளவுக்கு உயிர் பலிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, வலியை பகிர்ந்து கொள்வதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி செய்வதற்கும் ரெம்டெசிவிர் போன்ற உயிர்காக்கும் மருந்துகளை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு வழங்கச் செய்வதிலும் தீவிரம் காட்டி வருகிறார். புதிய முடிவுகளை எடுத்து வருகிறார். அதற்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். இந்த ஊரடங்குக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். மேற்குவங்கத்தில் இரண்டு அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டதுக்காக முதலமைச்சர் அவர்கள் வந்து அங்கே தர்ணா போட நடத்தி என்னையும் கைது செய்யுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ அதில் எந்த மாதிரியான போக்கு நடைபெறுது சார்? சிபிஐ என்ன மாதிரி செயல்படுது? மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தொடர்ச்சியான இடையூறுகளை பாஜகவினர் தந்து வருகிறார்கள். எத்தனை இடையூறுகளை தந்தாலும் அவர் பாஜகவின் சதி முயற்சிகளை முறியடித்து வெற்றி பெற்றுதான் வருகிறார். இந்த நடவடிக்கைகளிலும் மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜகவினர் இத்தகைய அற்ப அரசியல் போக்கை கைவிட வேண்டும். சார், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டே இருக்கு, அதே சமயம் சுகி ஊழியர்கள் வந்து ஒரு நிர்ணய நிலை விலை வேண்டும் அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் நிர்ணயமான ஒரு விலை வேணும். இந்த நெருக்கடியான நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. உயிர்காக்கும் மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பை முற்றாக ரத்து செய்ய வேண்டும். பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலையை கொரோனா நெருக்கடி மாறுகிற வரையில் ஒரே நிரந்தரமான விலையை, நிலையான விலையை நிர்ணயிப்பதற்கு மோடி அரசு முன்வர வேண்டும். சார், தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிற நாம் தமிழர் கட்சி வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்க தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். சார், எழுத்தாளர் எழுத்தாளர் கரிசல் இலக்கிய மேதை எழுத்தாளர் கீரா அவர்கள் 100 ஆண்டுகள் பெருவாழ்வு வாழ்ந்து கரிசல் மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவரின் பெயரால் நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சி மையம் ஒன்றை அவருடைய சொந்த கிராமத்தில் அல்லது அந்த மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோருகிறது. அவருடைய பெயரில் நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்களுக்கு, மாணவர்களுக்கு, கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும். அவருடைய உடலை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்வோம் என்று அறிவித்திருக்கிற முதல்வருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுகள்.